மூச்சு பிடித்து பாட, முன்னேறி முன்னேறி போக, தொடும் கைகளில் சிக்காமல் தட்டி தவிர்த்து ஓட, கபடி கபடி கபடி. வலிமை, வியூகம், பொறுமை, கடைசி வரை போராடும் விடாப்பிடி, சாதுரியம், வைராகியம் என அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரே வீர விளையாட்டு கபடி. நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு உடலையும் மனதையும் வலிமையாக்க மேற்கொள்ளப்படும் பயிற்சியே கபடி என்று சிலர் கூறுகின்றனர். ஆடுகளத்தில் ஒரு அணியில் 7 வீரர்கள் வீதம், எதிரெதிரே இரு அணிகளுக்கு இடையே 40 நிமிடங்கள் நடைபெறும் போராட்டத்தின் இறுதியே ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கும். கபடி என்ற தமிழரின் வீர விளையாட்டிற்கு தென் தமிழகத்தில் அரசாளும் மீனாட்சியின் ஊரான மதுரை வல்லாளப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி. சிறு வயதிலிருந்தே கபடி விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டமையால் அப்போது இருந்து இப்போது வரைக்கும் இவர் பார்க்காத ஆடுகளமே இல்லை. ஆடுகளத்தில் இவர் கால் பதிந்தால் அந்த போட்டியில் வெற்றி என்ற கோப்பையை இவர் தட்டி செல்லாமல் விட்டதும் இல்லை. முத்துப்பாண்டி என்ற பெயர் இடம் பெற்றிருந்தாலும் கபடி ஆடுகளத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் டிஷ் என்ற செல்ல பெயரினை பெற்று கபடியில் சிறந்த வீரராக திகழ்கிறார். இவருக்கென்று தனி அணிகள் இருந்த போதிலும் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களின் அன்பிற்காக தனி ஒரு வீரனாகவும் தென் தமிழகத்தின் விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை போன்ற பகுதிகளில் விளையாடி சிறு தொகையில் முதல் 1 லட்சம் வரை பரிசு தொகையினையும் 1 அடி முதல் 25 அடி உயரம் வரையிலான அதிகமான கோப்பைகளையும் பெற்றுள்ளார். கபடியில் மட்டும் இவர் சாதிக்கவில்லை, ரேக்லா பந்தயம், ஜல்லிக்கட்டு இவற்றிலுமே இவர் முன்னணி வீரராக திகழ்கிறார். உடைந்து போன இதயத்தை இரும்பாக்கி, சிந்திய கண்ணீர் துளிகளை வேவையாக்கி, பெற்ற அவமானங்களை எல்லாம் விதைகளாக்கி, முயற்சி என்ற ஒன்றை மட்டுமே மூச்சாக்கி அடைகின்ற அந்த வெற்றியின் மகிழ்ச்சியே இந்த வாழ்வின் அர்த்தம்.